நமஸ்தே. பிரவேசிக்கு அவ்வளோ கவி பரீட்சை பார்க்கலாம். மூணு கவி பரீட்சை நான் இந்த இதில் ஒன்றா போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து மைதிலி சரண் குப்து. ஜன்ம சன் 1886. ஜன்மஸ்தான் எங்கே பிறந்தாருன்னா உத்தரப்பிரதேஷ், அங்கே பிறந்திருக்கார். நிதன் டெர்த் வந்து சன் 1964 இவர் இறந்துருக்கார். ஸ்ரீ மைதிலி சரண் குப்துஜிக்கா ஜன்ம 1886 மே உத்தரப்பிரதேஷ் கே ஜான்சி ஜில்லேக்கே, ஜான்சிங்கிற ஜில்லையில் சீர்காவ் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் பிறந்திருக்கார். ஸ்ரீ மைதிலி சரண் குப்துஜிக்கா ஜன்ம 1886 மே உத்தரப்பிரதேஷ்கே, உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சி ஜில்லேக்கே, ஜான்சிங்கிற ஜில்லையில் சீர்காவ் அப்படிங்கிற காவ் வில்லேஜில் ஹுவாத்தா. உன்கோ ராஷ்டிர கவி மானா ஜாத்தா ஹே, அவரை வந்து நேஷ்னல் கவிஞர்னு சொல்லுவாங்க. ஆப்கோ ஆப்கே பித்தா, உங்களோட அவரோட அப்பா வந்து வைணவ பக்த், அவர் வந்து வைணவ பக்தர். ஆர் விரிஜ் பாஷாக்கே கவிதே, ஓல்டு ஹிந்தியை ஃபாலோ பண்ணுறவர். புக் குப்துஜிக்கோ அப்னே பிதாஜி சே கவிதா லிக்னேக்கு பிரேரணா மிலி. இந்த குப்துஜி வந்து மைதிலி சரண் குப்துஜிக்கு வந்து அவங்க அப்பா கிட்டே இருந்து தான் அவருக்கு கவிதை எழுதணும்னு ஒரு ரோல் மாடல், அவங்க அப்பா தான் அவருக்கு கவிதை எழுதணுங்கிற அந்த இது வந்து அவங்க டேடி கிட்டே இருந்து தான் அவங்களுக்கு வந்திருக்கு. மகாவீர் பிரசாந்த் திரிவேதி ஜி கே காரன் குப்துஜி கவிதா கே சேத்திரமே ஆயே. மகாவீர் பிரசாந்த் திரிவேதி ஜி அவரும் ஒரு கவிஞர், அவருனால தான் இவர் கவிதை எழுதுறதுக்குள்ளேயே வந்திருக்காரு. ஆப்கே கவிதா மே காந்தியவாத் கி சாப் ஹே, இவருடைய கவிதைகளில் வந்து காந்தியவாத் அப்படின்னா காந்தியோட கொள்கை, காந்தி தத்துவங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தியவாதிக்கு சாப் ஹே சாக்கேது மைதிலி சரண் குப்துஜிக்கா மகா காவியே, இந்த சாக்கேதுங்கிறது வந்து மைதிலி சரண் குப்தோட மகா காவியம். ஜெயேந்திரவத் பஞ்சவட்டி பாரத் பாரதிய கிசான் ஆதி ஆப்கே கண்ட காவியே, இதெல்லாம் அவர் எழுதின கண்ட காவியங்கள். அந்நிய கவியும் சே, மற்ற கவிஞர்களால் அந்நியும் கவியும் சே அந்நிய கவியும் சே திரஸ்கிருத் பாத்திரம் சே, திரஸ்கிருத்னா விநியோகிக்கப்பட்ட, அவங்களால் உருவாக்கப்பட்ட அந்நிய கவிஞர்கள், அவங்களால் உருவாக்கப்பட்ட பாத்திர கேரக்டருங்களை வந்து குப்துஜின்னு சகானுபூதி திக்காயி, அது வந்து அனுதாபம் பண்ணுவார். யாராச்சும் வில்லநாட்ட ஒரு கேரக்டர் காட்டிட்டாங்கன்னா அச்சுச்சோ பாவமே அந்தால ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு நினைப்பார். சாகேது கேலியே ஆப்கோ ஹிந்தி சாகித்ய சம்மேளன் கா புரஸ்கார் மிலா. சாகேதுங்கிறது ஒரு புக்கு, அதனால அவருக்கு வந்து ஹிந்தி சாகித்ய சம்மேளன் கிடச்சிச்சு. சாகேது வந்து ராமாயணத்தில் ஒரு பார்ட்டு, கொஞ்சம் ராமாயணம் அதில் இருக்கும், அது ஒரு பகுதி, ராமாயணம் ஃபுல்லாக இருக்காது, அதில் ஒரு பகுதி தான், அது பேர் சாகேது. அதனால அவருக்கு வந்து சாகித்ய சம்மேளனுக்காக புரஸ்கார் கிடச்சிச்சு, ஹிந்தி சாகித்ய சம்மேளனோட புரஸ்கார் கிடச்சிச்சு. அப்போ சாத்சந்த் பி ரகுச்சுக்கே எம்பியாகவும் இருந்திருக்காரு பார்லிமெண்ட்டில். ஆப் சன் 1964 மே ஸ்வர்கு சித்தாரே, இந்த வருடத்தில் அவர் வந்து இறந்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்த கவி பரீட்சையும் பார்த்துடலாம். ஜெயசங்கர பிரசாத் ஸ்ரீ ஜெயசங்கர பிரசாத் ஜன்ம சன் 1889, ஜன்மஸ்தான் காசி. நிதன் வந்து சன் 1937 இவர் வந்து இறந்திருக்கார். ஸ்ரீ ஜெய்சங்கர பிரசாந்த் கா ஜன்ம சன் 1889 மே காசி மே ஹுவா, காசியில் வந்து இவர் பிறந்திருக்காரு. ஜெய்சங்கர பிரசாந்த்னே சாகித்ய க கெஹரா அத்தியாயன் கியா, ஜெய்சங்கர பிரசாந்த் வந்து சாகித்யத்தை வந்து ரொம்ப டீப்பாக படிச்சிருக்காரு. வே மகான் கவிதை, ரொம்ப கிரேட்டான கவிஞர் காமயானி உன்கா மகா காவிய, காமயானிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து அவர் படித்ததுலேயே மகா காவிய.
ஆசும் லெஹர் ஆதி உன்கி லம்பி கவிதாயே ஹே, இதெல்லாம் அவர் எழுதின நீளமான கவிதைகள். ஆப் மகான் நாட்டக்கார்த்தே, அவர் ஒரு நாடக படைப்பாளியும் கூட. ஆஜாத் சத்ரு, ஸ்கந்தகுப்து, சந்திரகுப்து, துருவஸ்வாமினி, ஆதி ஆப்கே நாட்டக ஹே, இதெல்லாம் இவர் எழுதின நாடகங்கள். ஏ சப் எதிகாசிக் நாட்டக ஹே, இதெல்லாம் வரலாற்று நாடகங்கள். ஆப்னே கஹி கஹானியாம்பி லிக்கி ஹே, இவர் நிறைய கஹானி ஸ்டோரிஸும் எழுதியிருக்காரு. ஆப்னே தீன் உபன்யாஸ் பி லிக்கே ஹே, மூணு நாவல்களை எழுதியிருக்காரு. ஆப் சாயாவாதிக்கே பிரவர்த்தக் ஹே, இவர் வந்து நேச்சரை எழுதுறதுல முன்னோடின்னு சொல்லலாம். உன்கி கவிதாவோமே பிரகிருதி க சுந்தர் சித்திரன் மில்த்தக, அவருடைய கவிதைகளில் நேச்சரோட அழகான பிக்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆப்கா தேகாந்த் சன் 1937 மே ஹுவா, இவர் வந்து இந்த டேட்டில் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒன் மோர் பார்த்துடலாம். ஸ்ரீமதி மகாதேவி வர்மா, ஸ்ரீமதி மகாதேவி வர்மா ஸ்ரீமதி மகாதேவி வர்மா சன் 1907 இவங்க பிறந்திருக்காங்க. ஜன்மஸ்தான் உத்தரப்பிரதேசம், அதே தான் யூபி தான். நிதன் வந்து 1987 இவங்க இறந்திருக்காங்க. ஸ்ரீமதி மகாதேவி கா ஜன் 1907 கோகுவா, 1907 பிறந்திருக்காங்க. ஏ ஆதுனிக் மீரா கெஹலாத்தி, இவங்களை வந்து மாடர்ன் மீரான்னு சொல்லுவாங்க. இவங்களை மகாதேவி ரகசியவதி கவித்ரிகை, இவங்க வந்து ரகசியம், இவங்க வாழ்க்கை வந்து ஒரு சீக்ரெட்டாக இருக்கும். ஆப் கத்திய பி லிக்திகே, இவங்க வந்து உரையாடல் ப்ரோஸும் எழுதுவாங்க. ஆப்கி கவிதாவோமே உன்கா அப்னா தர்து, இவங்களோட இந்த லேடியோட கவிதையில் வந்து அவங்களோட சொந்த தர்து, அவங்க வாழ்க்கையோட பெயின் இருக்கும், அவங்களுக்குள்ளே இருக்க பெயினை போட்டு கவிதை எழுதுவாங்க. உன்கி கஹானியும் அவங்க ஸ்டோரிஸ்லாம் தூஸ்ரோங்கா தர்து ஹே, ஸ்டோரிஸ்ல எல்லாம் அடுத்தவங்களோட பெயின் அடுத்தவங்களோட சோகத்தை எழுதுவாங்க. ஆப் காசி கே மகிலா வித்யா பீட்கி பிரின்சிபல் ரஹே, அவங்க வந்து காசியில் விமன் யூனிவர்சிட்டியில் பிரின்சிபலாக இருந்திருக்காங்க. ஆப் சாந்த் நாமக் பத்திரிக்கா கி சம்பாதிக்கா பி ரஹி, சாந்துங்கிற ஒரு ப்ரெஸ்ஸோட எடிட்டராகவும் இருந்திருக்காங்க. சாந்துங்கிற ப்ரெஸ்ஸில் எடிட்டராகவும் இருந்திருக்காங்க. நிகார், ரஷ்மி, நிராஜ், நிர்ஜா, சந்தியா கீத், யமா, ஆதி, உன்கே கவிதா சங்கரக, இதெல்லாம் இவங்களுடைய கவிதை கலெக்ஷன்ஸ். ஆப் காந்தி சே கஹீம் பார் மிலி, இவங்க வந்து காந்திஜியை நிறைய டைம் மீட் பண்ணியிருக்காங்க. ஆப் காந்தியவாத சே பிரபாவித்து தி, இவங்களுக்கு காந்தியோட கொள்கைனா ரொம்ப பிடிக்கும். சன் 1987 மே ஆப்கா நிந்தன் ஹுவா, இவங்க டெத்து வந்து 1987 நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.